கட்லரோவுக்கு தூண்டில் எப்படி கட்டுறது பாப்பு பால்ஸ் வச்சு அப்படி பாக்கணுமா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹே கைஸ் வணக்கம், ஃபிஷ் வித் ஹனிஷோட புதிய பதிவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பாப்பு பால்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிர்மல் ப்ரோ வந்து பதிவு பண்ணி தந்திருந்தாங்க. இப்ப அந்த பாப்பு பால்ஸ் வச்சு தூண்டில் எப்படி கட்டுறது அப்படிங்கிற பதிவு நம்ம நிர்மல் ப்ரோ ஷேர் பண்ணியிருக்காங்க. பாப்பு பால்ஸ் வச்சு தூண்டில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல நீங்க பாப்பீங்க. மிக முக்கியமா குறைந்த செலவுல எல்லாமே நம்ம வீட்டுல நமசமா கிடைக்கிற பொருட்கள் வச்சு நம்ம தூண்டில் கட்டுறது பாத்துருக்கோம். பதிவு ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு நல்ல உபயோகமா இருக்கும். கண்டிப்பாக இதை தேடி வரவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவா இருக்கும். சரி, தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து பாப்பு பால்ஸ் நம்ம ரப்பர் சப்பல் வச்சு எளிதில் பண்ணது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு மேலேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் லைனு 80 LB 50 mm சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனா சர்க்கிள் ஹூக்ஸ், ஒரு 500 ஹூக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்கிட்ட கிடைக்கும். அது வந்து வாங்கிக்கிடுங்க. ஆன்லைனில் அமேசான் லிங்க் உங்களுக்கு தரேன். அப்புறம் கொஞ்சம் கத்தி, ஒரு லைட்டர், இது வந்து க்ளூகன், க்ளூகன் வந்து க்ளூகனுக்கு ஆல்டர்னேட்டர் காமிக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஒரு ரீஃபில், அது எதுக்கு வீடியோ பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கத்திரி, அப்புறம் ஒரேடி ஸ்கேல் 30 சென்டிமீட்டர், கரெக்டாக 30 சென்டிமீட்டரில் எடுக்கணும். கொஞ்சோவில் வந்து மோனோஃபிலமெண்ட் லைனு, கரம்பு லைனு, இது வந்து இந்த நம்ம எலக்ட்ரிக் ஒயரு, அது வந்து ஒரு சின்ன ஒரு துண்டு தான் வேணும் நமக்கு. கடைசியாக சோல்டரிங் என்னோட ரெண்டு. சரி, இது எப்படி கட்டுறோம் பாவம். இங்கே பார்த்தீங்களா, நான் பிரைட் நான் காமிச்ச நேரத்தில் சொன்னேன், 80 LB சைஸு, 50 mm திக்னஸ் இந்த சைஸில் உள்ள பிரைடு பார்த்து எடுத்துக்கிடுங்க. இதான் இது கரெக்டாக இருக்கும். அழகிற நான் சொல்கிற மாதிரி ஒரு அடிக்கு அளந்து லைன் எடுத்துக்கிடுங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒரு சைடில் உள்ள நாட்டை கட்ட ஆரம்பிச்சிருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம போடுற இந்த அளவு, இந்த முடிச்சு வந்து கரெக்டாக அந்த பாப்பர் பால்ஸ் இதுக்குள்ளே சொருகி வச்சு அப்புறம் கொஞ்சமாக இடம் இருக்கணும். அது கரெக்டாக காமிப்பேன், மேலே காமிப்பேன் பாருங்கள். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அளந்து நம்ம கட்டணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதான முடிச்சு, ஒரே ஒரு முடிச்சு சும்மா அப்படி வச்சு போட்டு இழுத்து டைட் பண்ணிவிட வேண்டியது, அவ்வளோதான். அது ஒரு சைடு வந்து முடிச்சு ஹைட்டு, நீங்கள் அதில் பெரிய குழப்பம்லாம் பண்ண வேண்டியது. அதனால தான் வந்து நம்ம இந்த பிரைட் லைன் யூஸ் பண்ணுறத விட பெரிய அட்வான்டேஜ் இதே. இது நம்ம நம்மளுடைய நரம்பு லைன் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த அளவுக்கு எளிதாக கட்ட முடியாது. நல்லா டைட் பண்ணிடுங்க பாருங்க, கூர் முனை இல்லாத இடத்துல வச்சு டைட் பண்ணுங்கள். இல்லைன்னா பிரைட் வந்து உராய்வு தன்மை ஜாஸ்தி, ஈஸியாக கட்டாகி போயிடும். இதோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட விடாமல் முனை வரைக்கும் வச்சு கட் பண்ணு. கட் பண்ணி கொஞ்சம் உள்ள லைட்டர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா தீ கொடுத்து ஃபுல்லாக நீட்டாக ஆக்கி வச்சுருங்க. பார்த்திங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அளவு பார்த்தீங்கல்ல, பாப்பு பால்ஸ் உள்ளே போயிட்டு மேலே கொஞ்சோளம் முனைக்கும் இந்த மாதிரி உள்ள அளவில் வந்து நம்ம இதை கட்டி எடுக்கணும். சரி, ஓகே, நம்ம இப்போ ரீஃபில் எதுக்காக அப்படின்னு சொன்னீங்களே, இதுக்குள்ளே வந்து நமக்கு ஒரு வளைய மாதிரி ஒரு ரிங் தேவை. அது காசு கொடுத்து வாங்க போனால் அந்த ரிங் வந்து ஒன்று கடைகளில் கிடைக்கிற சமமாக இருக்கும், அதுவும் இல்லை அது விலையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபிலோட இந்த முனையை இந்த மாதிரி வச்சுட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இதை வந்து நம்ம எளிதாக வந்து அந்த ரிங்குக்கு யூஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இது வந்து நம்ம நிர்மல் ப்ரோ வந்து எவ்வளோ நேரத்தையே கட் பண்ணி எடுத்திருப்பாங்க, நான் காமிச்சு தரேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த பொடியாக ரிங்கை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரிங்கோட யூஸ் என்னன்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இந்த ரிங் எதுக்காகனா நம்மளுடைய தூண்டில் கட்டுற நேரத்தில் தூண்டில் உள்ளே வந்து நம்ம கரெக்டாக தூண்டில் வந்து அளவோட அந்த என்ன சொல்கிறது கரெக்ட் லெங்க்த்தில் விடுறதுக்காக இந்த ரிங்கை வச்சு தான் நம்ம வந்து அந்த தூண்டில் நிலைநிறுத்துவோம். இந்த ரிங் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கை நீங்கள் மேலே பாருங்கள், கரெக்டாக தெரியும். இந்த ரிங்கை கரெக்டாக ஒரு அளவுக்கு இந்த டிஸ்டன்ஸை பார்த்துக்கிடுங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு உள்ளே போயிட்டு ஒரே ஒரு முடிச்சு வச்சு அந்த ரிங்கை வந்து டைட் பண்ணி வச்சுடுங்க. நீட்டாக டைட் பண்ணி வச்சு பார்த்தீங்கல்ல, கரெக்டாக ஒரு இந்த ஒரு கேப் வர மாதிரி கரெக்டாக வச்சுருந்தேன். இனி வந்து நம்ம ஹூக்க மாட்ட போகிறோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி சைனா ஹூக்கு 12 சைஸு. இந்த பாக்ஸோட வந்து நம்ம அமேசானில் கிடைக்குது, 400 லேருந்து 500 ரூபா கிடைக்கும், 500 ரூபாய்க்குள்ளே இருக்கும்.
500 ஹூக் இருக்கும், பல தரமான ரொம்ப பொடி சைஸ்லேருந்து நம்ம குள்ள கண்டை பிடிக்கிற சைஸ்லேருந்து பெரிய சைஸ் இந்த மாதிரி வந்து கட்லா ரோக் பிடிக்கிறதுக்கு. பட் இந்த இதில் வந்து ரொம்ப பெரிய மீன்லாம் அடித்தா வந்து வளைஞ்சு போயிடும். ஓரளவுக்கு 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ சைஸ் வரைக்கும் உள்ள மீன்களை வந்து இந்த ஹூக் வச்சு ஈஸியாக இது பண்ணலாம். இந்த ஹூக் வாங்கணும்னு அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ தான் நம்ம ரிங்கோட வேலை வந்து பாருங்கள். அந்த ரிங்கை வந்து ரிங் வழியாக இப்படி நம்ம ஹூக்கை மாட்டி ஹூக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அளவில் நிற்கிற மாதிரி நம்ம இங்கே வைக்கலாம். பார்த்தீங்களா அந்த ப்ரோ காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மேலேயும் கீழே இல்லாமல் அந்த ஹூக் வந்து கரெக்டாக இந்த ஒரு பொசிஷனில் நிற்கிற மாதிரி மாட்டி வைப்போம். இனி வந்து இதை வந்து நாட்லெஸ் நாட் அப்படிங்கிற ஒரு நாட் வச்சு கட்டிடுவோம் அந்த ஹூக்கை. மிக மிக எளிதான நாட்டு. அது மட்டும் இல்லை, இந்த இதை வந்து நம்ம கட்டிட்டு திரும்ப பிரித்து எடுக்கிறதுக்கும் இந்த நாட் வந்து ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கில் எல்லாம் அந்த கண் வரும், அதனால தான் இந்த நாட்டு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி அந்த கண் வழியாக போட்டு எடுத்துகிட்டு ஒரு 5 தடவை இல்லை 6 தடவை வந்து சுற்றணும். இப்போ பாருங்கள், சுற்றிட்டு திரும்ப வர லைனை அப்படி திரும்ப அந்த கண்ணுக்குள்ளே வந்து போட்டோ எடுத்தால் நாட் ரெடி. நாங்கள் எல்லா பதிவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக நாங்கள் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு எதுவும் வந்து தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப தொடக்கக்காரலாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளோ மெதுவாக எவ்வளோ தெளிவாக சொன்னால் வந்து புரியும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நாங்கள் மெதுவாக பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா அந்த கண்ணுக்குள்ளே போட்டு இழுத்தெடுத்தால் போதும் நாட் நமக்கு செம டைட் ஆகியாச்சு. நீங்கள் இதுக்கு எதுவும் முடிச்சு போடல, எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் அதை சுற்றி ஒரு தாட்டி கண்ணுக்குள்ளே விட்டு சுற்றி திரும்ப கண்ணுக்குள்ளே விட்டு எடுத்துட்டீங்க, நாட்டு செம்மையாக டைட்டாக இருக்கும். அந்த ரிங்கும் பார்த்தீங்களா கரெக்டாக அந்த நம்ம காமிச்ச அந்த பொசிஷனில் நிற்க பாருங்க. அந்த ரிங்க இது வச்சு நம்ம இன்னும் வந்து பாப்அப் அந்த பால்ஸை வந்து இதில் மாட்டுவோம். நம்ம அடுத்து அதை காமிப்போம். பார்த்தீங்களா ஒரு சைடு துண்டி கெட்டி கரெக்டாக வச்சுருக்கோம். இனி அடுத்த சைடு துண்டிலையும் இதே மாதிரி கெட்டி போய் முடிச்சு போட்டுருக்கணும். அடுத்த சைடில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த துண்டிலுக்கு கவுண்டர் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதில் வந்து கொஞ்சம் லெட்டு நம்ம சுற்ற போகிறோம். அது எப்படிங்கிறத நீங்கள் மேலே பார்ப்பீங்க. இந்த அளவு பார்த்துடுங்க, இந்த மாதிரி நான் இந்த ஸ்கேலில் எடுத்துருக்க அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ஒரு 6 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரும். எடுத்து அந்த சைடில் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்த மாதிரி அந்த முடிச்சு போட்டு நீங்கள் இதை செட் பண்ணால் போதும். ஏன்னா இது வந்து நம்ம மெயின் லைனில் இந்த முடிச்சுள்ள இடத்த நம்ம போட போகிறோம், அதனால் கொஞ்சம் கூட கடினமாக ஒரு 1 இல்லைன்னா ஒரு 2 வாட்டி இதை சுற்றி எடுத்துருங்க. சுற்றி எடுத்து டைட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா, நம்ம நாட்டு நச்சுன்னு ரெடி ஆகிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான், ஏற்கனவே பண்ண மாதிரி அந்த முனையில் இருக்க வரைக்கும் லைனை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்து நம்ம லைட்டர் வச்சு லைனை கரெக்டாக பேர்ன் பண்ணி எடுத்துருங்க. நான் இனிமேல் பேசல வந்து அந்த இது பண்ணி முடித்த பிறகு ப்ராசஸில் வந்து வரேன். ஒரு சைடில் தூண்டில் கட்டியாச்சு, அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா லைன் வந்து ப்ராப்பராக கட்டி எடுத்தாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு லைனில் ஒரு சின்ன ஒரு துண்டு எடுத்து வச்சுருங்க. இது எதுக்காகனா இது வந்து நாட் என்ன சொல்கிறது நம்ம பாப்அப் வந்து ஸ்டாப்பர் மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஸ்டாப்பர் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து நீங்கள் மேலே பாருங்கள். இது பார்த்தீங்களா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த காப்பர் வேர்லேருந்து ஒரே ஒரு ஒரு சின்ன இதை ஒரு லைன் மட்டும் நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இது எதுக்காகனா இந்த பாப்பரை இந்த பாப்பப்பை வந்து ஏற்கனவே லைனில் மாட்டுறதுக்காக நார்மலாக ஒரு டூல்னு ஒன்று உண்டு. லைக் அது ஒரு அது முனையில் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், அது வச்சு தான் வந்து அந்த மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அது நம்ம காசு கொடுத்து வாங்குறதோ நமக்கு வந்து எளிதில் கிடைக்காத பொருளாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த லைனை வச்சு ஈஸியாக அந்த வேலையை பண்ணாங்க. அதை எடுத்து அந்த இதை எடுத்துகிட்டு ரெண்டாக வளைச்சிக்கிறோம். வளைச்சிட்டு
நம்ம தூண்டி கட்டி வச்சு மேலே பாப்பப்புக்காக இடம் விட்டு வச்சுருக்கோம்ல, அந்த கேப்புக்குள்ளால் இந்த வி மாதிரி இருக்கிற இந்த காப்பர் வயரை விட்றோம். விட்டுட்டு இனி அந்த ரெண்டு லைனையும் நம்ம பாப்பப்புக்குள்ளே சொருவ போகிறோம். பாருங்கள் எளிதாக பாப்பப்போ உள்ள மாட்டுறோம் நம்ம. இது மற்றபடி டூல் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சின்ன ஒரு காப்பர் ஒயரோட உதவியோடு அவ்வளோ எளிதாக மாட்டுறோம். நம்ம கண்டிப்பாக நம்ம நிர்மல் ப்ரோக்கு தான் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். இந்த பதிவு அவங்கள எடுத்து அது இந்த மாதிரி புதிய புதிய முறைகளை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தெளிவாக இந்த பாப்பப் பண்ணுறதுக்குள்ளே வீடியோஸு அதுவும் குறைந்த செலவில் பண்ணுறதுக்கு கிடையாது. பார்த்தீங்கல்ல கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி போட்டு நமக்கு ஒரு சின்ன கேப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த மோனோஃபிலமெண்ட் நரம்பு லைனில் கொஞ்சோட கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட உபயோகம் இங்கே வரப்போகுது. அதை வந்து என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இந்த பாப்பப் வந்து நம்ம இதுக்குள்ளேருந்து வெளியே வராத மாதிரி. இது பார்த்தீங்கல்ல அந்த சின்ன கேப்புக்குள்ளே அந்த குட்டியோண்டு மோனோஃபிலமெண்ட் லைன் துண்டை எடுத்து வச்சுட்டு இனி ஆப்போசிட்லேருந்து லைனை இழுங்க. இழுக்க நேரத்தில் அந்த மோனோஃபிலமெண்ட் லைன் வந்து அது அப்படியே இழுத்து இந்த லைனை டைட் பண்ணி வைக்கும். இது டைட் பண்ணி வச்சாலும் இனி தான் நம்ம க்ளூகனோட வேலை. ஒரு ஒரு துண்டுக்கு அந்த க்ளூ ஹாட் க்ளூ அது மேலே விட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்க அந்த மோனோஃபிலமெண்ட் லைன் நரம்பு லைனும் கொஞ்சோல உருகி இது எல்லாமே செட் ஆயிடும். சரி ஓகே, உங்கள் வீட்டில் வந்து க்ளூகன் இல்லை அப்படின்னா அதுக்குன்னு மட்டும் மெத்தட் இருக்குது. எளிதில் க்ளூகன் இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடை வந்து ப்ரோ பண்ணியிருக்காங்க, அதை நான் அடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா நம்மகிட்ட இருக்க நரம்பு லைனை வந்து நல்லா மெல்ட் பண்ணுங்க. உருகினோன்னா அந்த உருகின துண்டை நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி மாதிரி நரம்பு துண்டு வச்சுருந்தோம்ல, இறுக்கி வச்சுருக்கோம்ல, அது மேலே வந்து இந்த இதோட இந்த மெல்ட்டான இந்த பிளாஸ்டிக் அது மேலே போட்டால் போதும். கவனமாக போய் அவுட்டோரில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வர கேஸை வந்து நீங்கள் நூறக்கூடாது, அதனால் கொஞ்சம் அவுட்டோரில் பண்ணுங்கள். இது இப்படி சூட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாருங்கள் கரெக்டாக நம்ம பாப்பப் வந்து அதுக்குள்ளே மாட்டியாச்சு. நீட்டாக இருக்கும். இந்த பாப்பப் எங்கேயுமே மீன் அடித்தா எதுவுமே கல்டு போகாது, அப்படி ஸ்டிஃபாக இருக்கும். சரி ஓகே, பாப்பப்பும் மாட்டியாச்சு, நம்ம தூண்டில் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. நீ ஒன்று என்னென்னா அதோட வெயிட்டை வந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்ணணும். கவுண்டர் பேலன்ஸ்னால் அது வந்து தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே இந்த பாப்பப் வந்து நேர் கோட்டில் நிற்கணும், அங்கங்கே அலம்பாமல் நிற்கணும். அது என்னென்னு சொல்லிட்டு மேலே வீடியோவில் காமிப்பேன், நீங்கள் இப்போ பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லெட், நம்ம எலக்ட்ரானிக்ஸில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருக்கி சோல்டரிங் பண்ணுறதுக்குள்ள லெட், அதில் ஓரளவுக்கு ஒரு துண்டு எடுத்துகிட்டு இந்த சைஸுக்குள்ளே துண்டு எடுத்துக்கிடுங்க. இந்த துண்டை வந்து நம்ம தூண்டிலுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ஒரு நாட் போட்டு வச்சுருக்கோம்ல, இந்த ஏரியாவில் சுற்றி வைக்கணும். இதுக்கு பேர் தான் கவுண்டர் பேலன்ஸில் கவுண்டர் வெயிட்டிங். நார்மலாக நிறைய நீங்கள் வேறு பதிவுகள் பார்த்தீங்கன்னீங்கன்னா ஒன்றுக்கு மேலான லெட் யூஸ் பண்ணுவாங்க, லைக் ரெண்டு தடவை அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ப்ரோ வந்து நமக்கு சிம்பிளான மெத்தடை சொல்லித்தராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல நீங்கள் லெட்டு போட்டால் போதும், மிக அழகாக கரெக்டாக பேலன்ஸ் வெயிட் பேலன்ஸ் ஆகும். இதை வந்து நம்ம அவங்க ஒரு வீடியோ கூட எடுத்து அனுப்பியிருப்பாங்க, அவங்க கலர் மீன் தொட்டிக்குள்ளே போட்டு இதை காமிக்கிறது. இனி வந்து நமக்கு நம்ம சீரீஸில் பாப்பப் பால்ஸ் பண்ணியாச்சு, பாப்பப் லைன் இந்த பார்த்திங்களா கெட்டியாச்சு. இனி அடுத்து இதுக்குள்ள ஃபீடர், அந்த மாவு மாதிரி உருட்டி வைப்பாங்கல்ல இதுக்கு சைடில் வந்து ஃபீடர், இது பண்ணி மொத்தமாக நம்ம ரெடி பண்ணோம். அடுத்த வீடியோ அதான் நம்ம பண்ண போகிறோம். பார்த்தீங்களா கரெக்டாக அந்த லெட்டு போட்டவொன்னு கரெக்டாக நிற்குது. பாருங்கள் இது வந்து நம்ம அக்வேரியத்தில் போட்டு காமிக்கிற நேரத்தில் கரெக்டாக தெரியுது. பாருங்கள் மீன் வந்து அடித்தாலும் வந்து ஒன்றுமே செய்யாது, அது பாட்டுக்கு ஜம்முன்னு நிற்கும். ஓகே கைஸ், அப்போ கட்லா ரோகு பிடிக்கிற சீரீஸில் ஃபஸ்ட்டு பாப்பப் பால் வந்து ரப்பர் செப்பல் வச்சு பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாப்பப் பால் வச்சு தூண்டில் கட்டுறது எப்படின்னு பார்த்தாச்சு. இனி அடுத்து இந்த கெட்டின தூண்டிலில் வந்து ஃபீடர், ஃபீடர்னா அந்த மாவு நம்ம பெரிய பெரிய உருண்டையாக மாவு உருட்டி வச்சு இதுக்கு வந்து ஃபீடிங் பண்ணும். அந்த ஃபீடரை வந்து கட்டி நம்ம எப்படி தூண்டில் வந்து நம்ம ராடில் இருக்க லைனோடு சேர்க்கறது அப்படிங்கிற பதிவை, ராடோ இருக்கட்டும் இல்லை நம்ம கை தூண்டி விரைவில் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த பதிவை நமக்காக தொடர்ந்து தந்துட்டு இருக்க நம்மளுடைய அன்பு நண்பர் தென்மல் ப்ரோவுக்கு மீண்டும் ஒரு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். அடுத்த வாரம் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு சுவாரஸ்யமான டிராவல் அட்வென்ச்சர் வீடியோ இருக்குது, என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. சியர்ஸ் கைஸ்.